இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற படம் பேர் வந்து கிளவுட்ஸ் அப்படின்ற 2020 இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடியில் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆன ஒரு படம். ஜஸ்ட் ஒரு படம் வந்து ஒரு 1.5 hours 2 hours தான். இது வந்து ஒரு மியூசிக்கல் மூவி. ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர் வந்து ப்ரொடியூசர் வந்து ஜஸ்டின். ஸோ இதை காரா அப்படின்றவர் வந்து எழுதி அதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஃபின் அப்படின்றவர் தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை டைரக்டர் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்டின்றவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆல்பத்தை வந்து பேஸ் பண்ண படம் தான் இந்த படம். ஸோ இது என்ன ஆல்பம்ன்றது வந்து உண்மையிலேயே நடந்த கதையை தான் வந்து இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க, க்ளவுட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேமுக்கும் ஸோ இப்போ நான் வந்து சொல்ல போகிற உண்மையான ஸ்டோரிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுக்கு தான் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து ஒரு 15-18 வயசுக்குள்ளே வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. ஸோ அவரோட லைஃப்பை தான் வந்து இந்த படத்தில் வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர். இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் இல்லாமல் வந்து ஜஸ்ட் ஒரு சாங் கம்போஸ் பண்ணி ஆல்பம்லாம் ரிலீஸ் பண்ணுற ஒருத்தர். ஸோ சோபியாக் அப்படின்றவர், ஜாக் சோபியாக் அப்படின்றவர் ஒருத்தர். ஸோ அவர் வந்து ஒரு 2013 வந்து இறந்துட்டார். ஸோ 1995 பிறந்து 2013 இறந்துட்டார். 20 வயசுக்குள்ளே தான் அவருக்கு. அவரோட ஒரு லைஃப்பை தான் வந்து இவங்க வந்து மூவி எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன வந்து அவருக்கு வந்து ஒரு கேன்சர் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 surgeries மேலே வந்து நிறையா வந்து சர்ஜரி வந்து இவரோட உடம்புல வந்து பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இவருக்கு வந்து ஒரு படத்தில் ஒரு இந்த பாட்டு எழுதுறது அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்படிலாம் பண்ணிட்டுருக்கும் போது க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு ஆல்பமாக டைப் பண்ணி அதை வந்து நெட்டில் வந்து விட்டுருக்காரு. அது திடீர்னு பார்த்தா ஒரு 20,000-30,000 சொல்லிட்டு 1 million-2 million சொல்லிட்டு வைரல் ஆகுது. நான் சொல்கிறது இப்போ இல்லை, அப்போ ஒரு 2013 முன்னாடி திடீர்னு வைரல் ஆகுது. ஸோ அப்போ தான் அவர் ஃபேமஸ் ஆகிறார். அப்போ தான் அங்கே தெரியுது அவருக்கு வந்து இந்த கேன்சர் அப்படின்றது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து தன் ஆசைக்காக வந்து இது பண்ணுறாரு. ஸோ நாங்கள் எப்போ இறந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க, ஸோ லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த படம் ஃபுல்லாக வந்து சொல்லிட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் இவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய டீமாக உருவாக்கி அந்த சச் சோபிச் அப்படின்றவர் வந்து ஒரு ஆல்பமாகி பிளான் பண்ணி அது ரீச் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து 2013 முன்னாடியே வந்து இறந்து போகிறார் ஒரு 18 வயசில். ஸோ இது தான் வந்து இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கவர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து ஃபுல்லாக அந்த கேன்சர் வந்து அந்த முடியெலாம் குட்டி போகிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஹேர்லாம் இல்லாமல் அவர் ஹீரோ வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஸ்கூல் போகிறாரு, அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. பட் ஆனால் அப்பப்போ வந்து அவரால் வந்து ஜஸ்ட்டு நார்மலாக மனுஷன் போல இருக்க முடியல. அவருக்கு ஒரு லவ்வர் வேறு இருக்காங்க. இவருக்கு வந்து அந்த ஒரு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சு வந்து லவ் பண்ணுறாங்க. அவரை பொறுத்தவரையுமே வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டு ஹிட் ஆனவுடனே வந்து அடுத்து அவருக்கு வந்து இந்த யூடியூப் மூலியமாக வந்து இன்னொரு ஆஃபர் வருது. இந்த ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி போயிட்டு ஒரு ஆல்பம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சைன்லாம் வாங்கிடுறாங்க. அக்ரிமெண்ட்லாம் போடுறப்ப சடனாக பார்த்தா இன்னும் உடம்பு முடியாமல் வந்துடுது. அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க. அப்போ சொல்லிடுறாங்க இவர் வந்து இன்னும் ஒரு 8 மாசத்துலேருந்து 10 மாதம் வரையும் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 8 மாசத்துலேருந்து 10 மாதம் வரையும் அவர் எப்படி ஜாலியாக இருந்தார், அந்த ஆல்பம்லாம் ரெடி பண்ணார், அந்த ஆல்பம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு. ஸோ அப்படின்றத எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த படத்தில் வந்து ஒருத்தர் லைஃபோட வந்து உண்மையான இதை வந்து பண்ணியிருப்பாங்க 1.5 மணி நேரம். அதுலேயும் இவங்க அம்மா அப்பா பார்த்தா எப்போவுமே வந்து அந்த சோகமாக தான் இருப்பாங்க. அவங்க கண்ணில் வந்து அப்படி தண்ணி நின்றுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா எப்போ எந்த ஆகும் என்ன எதுவுமே தெரியாது. தனியாகவும் அனுப்ப மாட்டாங்க, கார் டிரைவர் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இவரை வந்து எல்லாமே வித்தியாசம் பார்ப்பாங்க. ட்ரிப்பு போகிறப்பையும் வந்து பயந்துகிட்டே போவாங்க. இவர் ஆல்பம் பண்ணி வெளிநாடு போகிறேன்னு சொல்கிறப்ப பயப்படுவாங்க. ஸோ அந்த எமோஷனலை வந்து அவங்க அம்மா அப்பாட்ட வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் இந்த ஆக்ட் பண்ணவர் வந்து முடிஞ்சளவு அவர் லைஃப்பில் இருந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறதுக்காக வந்து இவர் அந்த நடக்கிறது, அந்த இருமுறது, அந்த ஒரு வாமிட் எடுக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொண்டு வர்றது. ஸோ அவ உடம்பு சரியாதமே பேசுறது, அந்த கண்ணில் எப்போவும் அந்த எப்போவுமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஹோப்பே இல்லாமல் பேசுறது, அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாரு. ஒரு டைத்து மேலே வந்து நம்ம சாவ போகிறோம் தெரிஞ்சிச்சு, அப்புறம் எதுக்கு நம்ம ஜாலியாக இருக்கலாமேனு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இது பண்ணுறது, அப்புறம் அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அதுலேயும் இப்போ உண்மையாக இல்லை வந்து இறந்தவர் என்னன்னா லாஸ்ட்டில் ஒரு பெரிய கான்சர்ட் பண்ணும் போதே வந்து அவருக்கு முடியாமல் வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியன்ஸே வந்து அவர் பாடின சாங் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அவ்வளோ ஃபேமஸாக இருந்தார், அவ்வளோ ரீச் ஆனார். அதுக்கப்புறம் ஒரு 18வது வயசு வரும்போதே வந்து அவர் இறந்துட்டார். இந்த படத்துலேயும் வந்து அப்படி தான் கட்டுவாங்க. அவர் இறந்தவொடனே வந்து அவர் பண்ண பாடலாம் வந்து இன்னும் கொஞ்சமே ரீச் ஆகிருக்கு. அவர் ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபண்டு கலெக்ட் பண்ணதே கிட்டத்தட்ட வந்து 200 million அந்த மாதிரி ரீச் ஆகி அவ்வளோ வந்திருக்கு. ஸோ அதை வந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஆல்பம் பண்ணுறாங்களோ, யார் யாரெல்லாம் வந்து கேன்சரில் அடிக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபண்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கூகுளில் போட்டிருந்தாங்க. ஸோ இவர் பண்ண ஒரு அந்த க்ளோத்ஸ்ன்னு சொல்கிற அந்த ஒரு ஆல்பம் வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து அந்த யூடியூப்பில் வந்து அந்த ஐஃபோனில் வந்து 1 அப்படின்னு வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம்
ஸோ இந்த மாதிரி அந்த க்ளவுட்ஸ்னு சொல்கிறது வந்து லாஸ்ட்டாக அவர் பண்ண ஆல்பம். இப்படி வந்து ஒருத்தர் கேன்சர் வந்து அவருக்கு வந்து அந்த மியூசிக் ஆல்பத்தில் இருந்து அவர் எப்படி வந்து அதை வந்து லைஃப் வந்து பாசிட்டிவாக எடுத்து பண்ணி அந்த ஆல்பத்தை வந்து முடித்தார், அது எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்றத இது பண்ணியிருப்பாங்க. அதுலேயே வந்து இவர் ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது மேலே வந்து அந்த மேகம் வந்து இசல்ட்டன் காட்டும், ஏன்னா இவரோட நேம் வந்து அப்படி தான் ஆரம்பிக்கும். அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஆல்பத்தில் அந்த இது அந்த டீமில் ஃபோட்டோ எடுக்கும்போது அதே மாதிரியே இந்த படத்துலேயே வந்து அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. உண்மையிலேயே அந்த இசல்ட்டுங்கிறது இவர் தான் வந்து அந்த வானத்தில் வந்து வந்து இவங்க ஃப்ரெண்டுங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து இது பண்ணும். ஸோ இந்த படத்துலேயே அந்த அந்த ஃபோட்டோ செக்ஷன் வச்சிருப்பாங்க. அதுமாதிரி வந்து படம் முடியும் போது உண்மையிலேயே அந்த கேன்சர் வந்து அந்த பேஷண்ட் அவரையும் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா, ஸோ இங்கே நடித்த ஆக்டர்ஸு, ஸோ அவர் அந்த பண்ண ஆல்பம் அவரோட இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரிஜினல் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லா மெம்பர்ஸுமே காட்டிட்டு தான் வந்து படத்தை முடிப்பாங்க. அவ்வளோ எமோஷனலாக வந்து பாசிட்டிவாக வந்து படத்தை வந்து டச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த க்ளவுட்ஸ் அப்படின்றது வந்து அந்த டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஓடிடியில் இருக்குது. ஒரு உண்மையான கதையை வந்து அவ்வளோ சூப்பராக எமோஷ்னலாக, அதுவும் அந்த அம்மா அப்பாவோட அந்த ஒரு அந்த அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த எமோஷனில் கொண்டு வந்ததும் அவ்வளோ சூப்பராக ஒரு பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. ஸோ படம் ஃப்ரீயாக இருந்தால் படம் பாருங்கள். பை.